கோத்தகிரி மற்றும் குன்னூர் எஸ்பிஐ வங்கிகளின் மேலாளர் உதவி மேலாளர் இணைந்து 3.60 கோடி மோசடி செய்துள்ளனர். தற்போது உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், விரிவான தகவல்களை சொல்லுங்க. ஜனனி, நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2019 மத்திய அரசின் கிசான் கேஷ் கிரெடிட் திட்டத்தின் மூலம் காளான் வளர்ப்பு மற்றும் விவசாய கடன் வழங்குவதாக கூறி கீழ்கோத்தகிரி மற்றும் குன்னூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளின் உதவி மேலாளராக இருந்த ஜெயராமன், சீனியர் மேலாளர் அனுஜ்குமார் மற்றும் வனச்சரகர் கணேசன் ஆகியோர் 24 விவசாயிகளிடமிருந்து ஆசை வார்த்தை கூறி நிலத்தின் ஆவணங்களை வாங்கியுள்ளனர். அந்த ஆவணங்களில் வங்கிகளை வைத்து 24 விவசாயிகளுக்கும் 3.61 கோடி ரூபாயை அவரது வங்கி கணக்கில் செலுத்தி உள்ளனர். பின்னர் விவசாயிகளிடமிருந்து அந்த தொகையை பணமாக வாங்கி கொண்ட வங்கி மேலாளர் மற்றும் வனச்சகர் ஆகியோர் அந்த தொகையை திருப்பி செலுத்தாமல் இருந்து வந்துள்ளனர். மானியத்துடன் வழங்கப்பட்ட விவசாய கடனை குறிப்பிட்ட 24 விவசாயிகள் திருப்பி செலுத்தாத நிலையில் கடன் தொகையை 2021 திருப்பி செலுத்த வங்கி நிர்வாகம் கேட்டபோது இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. இதனையடுத்து 21 வங்கி நிர்வாகம் சார்பாக நீலகிரி மாவட்டம் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட விவசாயிகளை நேரில் அழைத்து போலீசார் விசாரணை நடத்த நிலையில் மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது. இதனையடுத்து மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட அப்போதைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் உதவி மேலாளராக இருந்த ஜெயராமன் மற்றும் அவருக்கு உடனடியாக இருந்த கணேசன், பாபு, ஹால்துரை, ராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபால், மகேஷ், பிரியா, லதா என கீழ்கோத்தரி வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் வாடிக்கையாளர்கள் 8 பேரும், குன்னூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் வங்கியின் வாடிக்கையாளர்கள் 5 பேரையும் நீலகிரி மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் வங்கி உதவி மேலாளராக ஜெயராமன் பணியிடை நீக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் குற்றவாளியாகவும் அவருக்கு உதவியாக இருந்த சீனியர் மேனேஜர் அனுராஜ்குமார் 2வது குற்றவாளியாகவும் விவசாயிகளுக்கு காளான் வளர்ப்பு குறித்து ஆசை காட்டி மோசடியில் தள்ளிய வனச்சரகர் கணேசன் 3வது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் அனுராஜ்குமார் மற்றும் வனச்சரகர் கணேசன் உள்ளிட்ட 11 பேர் தலைமறைவாக உள்ளனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.